Hello friends, welcome to M.k. Handworks. In this video, new model in our own creativity, Christmas gift tray, star pattern design. This is a new model. Friends, this is a half roll. We are ready for basic knot. Friends, this is a gift tray. Things are storage. இதுக்கு முன்னால நான் டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் டியூட்டோரியல்ஸ் வந்து ட்ரேல வந்து நான் கொடுத்திருக்கேன் வாங்க இந்த வீடியோல இந்த ட்ரே எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் இதுக்கு வயர்ஸ் பாத்தீங்கன்னா சாண்டல் அண்ட் பிங்க் கலர் ப்ளைன் வயர் நான் எடுத்துர்க்கேன் சாண்டல்ல 10 வயர்ஸ் 4 அடியிலும் பிங்க் கலர்ல 6 வயர்ஸ் 4 அடியிலும் கட் பண்ணனும் கட் பண்ணி வச்சிருக்க வயர்ஸ் ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணனும் फ्रेंड्स இதுக்கு வந்து ரன்னிங் வயர் பாத்தீங்கன்னா சாண்டல் அண்ட் பிங்க் கலர் ரெண்டு வயருமே நாம யூஸ் பண்றோம் ரன்னிங் வயர் ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் வயர் எடுக்கறோம் Now, 1.5 அடி விட்டுர்க்கேன் அது வந்து ரொம்ப எனக்கு வந்து கரெக்ட்டா இருந்தது நீங்க வந்து ஒரு 1.5 அடி விட்டுக்கங்க பட்ட வயரா இருந்தா பத்தாம போயிடும் அதனால வந்து ஒரு 1.5 அடி ரன்னிங் வயர் வந்து சைடுல விடுற வயரை மெஷர் பண்ணிக்கங்க மெஷர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் வயர்ல கட் பண்ணி வச்சிருக்க வயர்ல ஒரு பிங்க் கலர் வயர் எடுத்து நம்ம ஈவனா ஃபோல்ட் பண்ணி பேசிக் நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி knot போட்டுக்கங்க knot போட்டதுக்கு அப்புறம் ஈவனா இருக்கானு செக் பண்ணிக்கங்க இதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு சாண்டல் கலர் வரணும் அதுக்கு அப்புறம் ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம knots போட்டு முடிக்கணும் கடைசில வந்து பிங்க் கலர் வர மாதிரி பாத்துக்கங்க Over the review, not sport to Mudicha the Capra, Vyas Vandi, even Arkan, Markama check panikanga friends. First verse, நம்ம வாய்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் அடுத்தடுத்த வர்சை போடும்போது நம்ம டைட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் வர்சை போட்டு முடிச்சாச்சு எல்லா வாய்ஸும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு சைடுல வந்து நம்ம எந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுக்கமோ அந்த அளவுக்கு Measure பண்ணி running wire cut பண்ணி இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வெச்சுக்கங்க first verse நமக்கு ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி பண்றோம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே மேலையும் கீழையும் அப்படியே மாத்தி மாத்தி போட்டு வந்து பேஸ் போட்டு முடிக்கணும் இதுக்கு அப்புறம் நம்ம சாண்டல் கலர் ரன்னிங் வயர் எடுக்கறோம் சைடுல எந்த அளவுக்கு விட்டுக்கமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வயரை விட்டுட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும் இப்போ இந்த இரண்டாவது வரிசையில இருந்து நல்லா டைட்டா போட ஆரம்பிங்க பேஸ் வந்து டைட்டா இல்லேனா ரொம்ப நம்ம யூஸ் பண்ண நாள்பட அப்படியே வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும் फ्रेंड्स அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல டைட்டா போடுங்க இதே மாதிரி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து ரன்னிங் வயர் கட் பண்ணிருங்க இப்போ பாருங்க இந்த வர்சை போட்டு முடிச்சாச்சு ரன்னிங் வயரும் கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி இன்னும் ஒரு வர்சை சாண்டல் கலர்ல போடுங்க அதுக்கு அடுத்து பிங்க் கலர்ல போடுங்க அதே மாதிரி மாத்தி மாத்தி நம்ம போடணும் இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் போட்டுக்கணும்ல அதே மாதிரியே நம்ம இன்னும் போடணும் फ्रेंड्स இப்போ பாருங்க நான் ஒரு பக்கம் வந்து போட்டு முடிச்சிட்டேன் ஆறு தடவை வந்து சாண்டல் கலர் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன் சென்டர்ல வர மாதிரி ரெண்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் மொத்தமா வந்து 9 வரிசை நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லைனோட 9 வரிசை சேம் அதே மாதிரியே கீழ போடணும் அந்த சென்டர் லைன்ல இருந்து கீழ பாத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு 8 வரிசை வர மாதிரி போட்டு முடிக்கணும் மொத்தமா 17 வரிசைகள் போட்டு
பேஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இது பார்க்குறக்கு வந்து ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரி நமக்கு வந்து பேஸ் வந்து கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ண போகிறோம். சுற்றி வர நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அதுக்கு வந்து பிங்க் கலர் ரன்னிங் வயர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து பிங்க் கலர் ரன்னிங் வயர் எடுத்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இதே மாதிரியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரே டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஹெக்ஸகன் டிசைன், டியூப்ஸ் டிசைன், பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸ், ஆம்லா நாட்டு, சிவன்கர் நாட், பேசிக் நாட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு அந்த மாதிரிலாம் நான் வந்து டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி இந்த வரிசையில் பாருங்கள், கடைசி நாட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு மூளை திருப்ப போகிறோம். இந்த மூளை திருப்பின இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த மூளையை திருப்பி இந்த வரிசையை போட்டு முடிச்சிடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த வரிசையை போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி ரெண்டாவது வரிசைக்கு போகிறோம். இந்த ஏணிப்படி நாட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோலையும் பிகினர்ஸுக்காக நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இது வந்து போடும்போது நமக்கு வந்து பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச் வரைக்கும் விட்டுருக்கோம்ல, அந்த ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 5 நாட்ஸ் வரைக்கும் சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போதும் ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 3 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி உள்ளே சொருகி விடணும். இது நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், ரெண்டாவது வருஷம் நம்ம போட ஆரம்பித்தாச்சு. இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து அதே மாதிரியே ஏணிப்படி நாட் போட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேஸு, பூஜா பேஸ்கட்ஸு, கிஃப்ட் பேஸ்கட்ஸ், ஸ்டோரேஜ் பேஸ்கட்ஸ், இந்த மாதிரி ஒன்றொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்கும். அது போக குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறக்காக ஃப்ரூட்ஸ் டுட்டோரியல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்கள் ஃப்ரீ டைமில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 வருஷம் போட்டு முடிச்சாச்சு. ரன்னிங் ஒயரை நான் உள்ளே பார்த்த மாதிரி சொருகி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம 2 ஒயரை எடுத்து நாட்ஸ் போடணும். நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து 2 சாண்டல் கலர் ஒயர் எடுத்து இந்த மாதிரி கிராஸ் நாட் மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கடுத்தது நமக்கு ஒரு மிக்சடு கலரில் கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போடணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு.
இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாண்டல் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 3 இன்ச் வரைக்கும் வயர் விட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து நம்ம நாட்ஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கேப் மாதிரி வரும், ஏன்னா வந்து நாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால அந்த கேப் இல்லாத மாதிரி நல்லா சேர்த்து வச்சு டைட்டாக போட்டே வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பேஸ்கட்ஸு, ஸ்டார் ஹேங்கிங் ஸ்டார் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டார் பேட்டர்ன் பேஸ்கட்ஸு அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து நான் நியூ மாடலாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கிறிஸ்மஸ் கிஃப்ட் ட்ரேயாக வந்து அதில் வந்து ஸ்டார் டிசைன் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஏணிப்படி நாட் போட்டு அந்த ஒயரையும் உள்ளே சொருகி விட்டாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2 வயர்ஸாக எடுத்து நம்ம நாட் போடணும். நான் வந்து ரன்னிங் ஒயர் கட் பண்ணல, மறுபடியும் இன்னும் 1 வருஷம் நம்ம ரன்னிங் ஒயரில் போடணும். இப்போ நம்ம கீழே வந்து 2 வயர் எடுத்து போட்டிருக்கோம்ல, அந்த நாட்ஸ்க்கு நேராக வந்து இப்போ வந்து இந்த நாட் வரக்கூடாது. இந்த 2 சென்டருக்கும் 2 நாட்ஸ் வருது பாருங்க, அதுக்கு சென்டரில் வர மாதிரி இந்த வரிசையில் நாட்ஸ் போட்டு நம்ம முடிக்கணும். தெரியுதுங்களா இந்த இடத்துல? இதே மாதிரியே நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நான் இன்னும் கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பண்ணுறக்காக ரன்னிங் ஒயர் அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அதில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ இந்த வரிசையை பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரில் கண்டினியூ பண்ணி நாட்ஸ் போட்டுக்கிட்டே சுற்றி வர கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நல்லா டைட்டாக போட்டே வாங்க கேப் இல்லாமல். சுற்றி வர போட்டே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ணிடலாம். ஏணிப்படி நாட் போட்டு உள்ளே பார்த்த மாதிரி கட் பண்ண ஒயரை சொருகி விட்டுருங்க. இப்போவே பாருங்கள் நமக்கு அந்த ஸ்டார் டிசைன் வந்து கிடைக்கும், பார்த்தாவே தெரியும். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த 2 வயசாக எடுத்து மறுபடியும் வந்து நாட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி சுற்றி வர நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலர் ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு அந்த கீழே போட்டிருக்கோம்ல 1-2 வருஷம், அதே மாதிரியே நம்ம போட்டு கண்டினியூ பண்ணி இந்த ட்ரே ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஸ்டார்னுடைய டிசைன் வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி சுற்றி வர நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இந்த பிங்க் கலர் ரன்னிங் வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் ட்ரே வந்து ரெடி பண்ணியாச்சு, ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். வயசெல்லாம் உள்ளே பார்த்த மாதிரி கிராஸ் கிராஸாக சொருகி விட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ அழகாக வந்து இந்த ஸ்டார்னுடைய ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ட்ரேயில் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரன்னிங் வயர் பார்த்திங்கன்னா ரெண்டு வரிசை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். சுற்றி வர ஈவனாக வந்து இந்த ஸ்டார்னுடைய டிசைன் கிடச்சிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் வந்து ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரியும், மேலே வந்து வளர்த்தி கொண்டு வரும்போது இந்த ஸ்டார் ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு இந்த ட்ரேயில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் நெருங்கிட்டே இருக்குது, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸுக்கு இந்த மாதிரி அழகான ட்ரே ரெடி பண்ணி கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வரைக்கும் இருக்கும். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏழுக்கு ஏழு அந்த மாதிரி பார்க்கவே பாருங்கள். ஒரு நியூ மாடலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரே. நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். திங்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறக்கும் கிஃப்டாக கொடுக்குறக்கும் இந்த ட்ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.